ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டவுன் ஹால் 13 ஹைப்ரிட் அட்டாக்ஸ் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், டவுன் ஹால் 13 ஹைப்ரிட் அட்டாக் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. சரி, நம்ம அந்த அட்டாக் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போல் நம்ம கிளான் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்? இன்றைக்கி நம்ம 85, ஆனால் 47 பேர் தான் இருக்கோம். இருந்தாலும் நம்ம 85 இருக்கோம். இன்னும் 3 பேர் தான், நம்ம ஒரு 60-70 அந்த பிளேஸில் இருப்போம். 3 பேர் வெளியில் இருக்காங்க போல். ஸோ நம்ம இந்த ஹைப்ரிட் அட்டாக் பார்க்கலாம். ராக்கி ப்ரோ அடிச்சிருக்காரு நம்ம கிளான்லேருந்து. இது ஒரு ரீப்ளே அட்டாக் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், எப்பவுமே ஹீலர்ஸ் டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லூன்ஸ் விட்டு அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா முன்னாடி சீக்கிங் ஏர்மைன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஆனால் இல்லைன்னா நம்ம ஹீலர்ஸ் எல்லாம் அதில் செத்துறோம். வால் பிரேக்கர் விட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு, ரேஜ் போட்டிருக்காரு. அதில் டாப் சைடில் வந்து ஃபஸ்ட்டு கிளான் காஸ்டில் வெளில கொண்டு வந்துடுவார். உள்ளே சூப்பர் மினி வருது, பாய்சன் போட்டார். சூப்பர் மினியனுக்கு பாய்சன் போடனா அது குயினே காலி பண்ணுறாங்க சரியாக. அதோடய டேமேஜ் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் வால் பிரேக்கர் டிப்ளை பண்ணுறாரு, அது மேலே போர்ட்டு போகல, சைடில் ஓப்பன் பண்ணிடுச்சு. பாருங்கள், 2 எக்ஸ்போ லாக் ஆகிடுச்சு, 2-3 எக்ஸ்போ லாக் ஆகிடுச்சு. செம்ம டேமேஜ் குயினுக்கு. பத்தாததுக்கு அங்கே ஆப்போனண்ட்டோட ஆர்சியும் இருக்குது. கண்டிப்பாக குயின் எபிலிட்டி போயிடும். ஸ்கீனபிலிட்டி போயிடுச்சு. மேலே சிஜி பேரக் டிப்ளை பண்ணுறாரு. சிஜி பேரக் வந்து ஹைப்ரிட் எல்லாம் மைனர் எல்லாமே டிப்ளை பண்ணிட்டாரு. டேரெக்டாக டவுன் ஹாலுக்கே போடுறாரு. டேரெக்டாக டவுன் ஹாலுக்கே ஹைப்ரிட் டிப்ளை பண்ணுறாரு. ஸ்கீன் என்ன இருக்குது, ஒரே ஒரு எக்ஸ்போவும் சிங்கிள் இன் பண்ணோம், லாக் ஆகிடுச்சு. ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு, ஃப்ரீஸ் மிஸ் ஆகிடுச்சு. அவர் எக்ஸ்போக்கு மட்டும் போயிட்டார், ஃப்ரீஸ் மிஸ் ஆகிடுச்சு. இல்லை டவுன் ஹால் ஆக்டிவாகல. டவுன் ஹால் ஆக்டிவாக 51% வேணும், 50% கரெக்டாக டவுன் ஹால் ஆக்டிவ் ஆகிடுச்சு. வார்டன் எபிலிட்டியை போட்டு எல்லா ட்ரூப்ஸையும் சேவ் பண்ணிட்டாரு. இல்லைனா எல்லாமே டவுன்களோட டெத் டேமேஜில் செம்ம ஹிட் ஆயிரும், ஹாக்ஸ்லாம் செத்தே போயிடும். அதோட லைஃப் கம்மி. கடைசி ஹீலிங் ஸ்பெல் போட்டார் அந்த பாம் டவருக்கு. ஏன்னா ஆர்சியோட எபிலிட்டி இருக்குது. ஹாக்ஸ் மைனர்லாம் எனக்கு நிறையாவே இருக்குது. ஹாக் மைனர்லாம் நிறையாவே இருக்குது. அந்த மட்டும் ஹாக்ஸ் எபிலிட்டி இருக்குது. ஆர்ச் எபிலிட்டி பாப் அப் பண்ணிட்டு எல்லா டிஃபன்ஸும் அதை அடிச்சிருச்சு. மேலே கொஞ்சம் ஆர்ச்சர்ஸ் க்ளீனப்புக்கு. மைனர் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு, மைனர் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அவங்களாம் இது மேலே ஈஸி பிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு குயின் சார்ஜ் பண்ணணும். குயின் சார்ஜ் மட்டும் ப்ராப்பராக பண்ணிட்டோம் அந்த அட்டாக் கண்டிப்பாக 3-ஸ்டாராக இருக்கும். குயின் சார்ஜ் மட்டும் குயினை வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வேல்யூ எடுத்துடணும் கைஸ். அடுத்த அட்டாக் பார்ப்போம். அடுத்த அட்டாக் நம்ம செந்தில் ப்ரோ அடிச்சிருக்காரு. டவுன் ஹால் 14, பட் ஆனால் டவுன் ஹால் மட்டும்தான் இது அப்டேட் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாமே டவுன் ஹால் 13 தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ளீம் போட்டு அந்த மல்டின்னு பண்ணோம். அந்த கோர் அப்படியே கெட்டி, அந்த கோர் அப்படியே காலி பண்ணுறாரு. குயின் இருக்குது, ஆப்போனண்டோட குயின் செத்துருமான்னு தெரியல. இல்லை சாவு. சிசி வந்துருச்சு, சிசி மூணாவது ஆகிடுச்சு. சிசி எல்லாம் வந்துருச்சு. குயின் ட்ரை பண்ணிட்டாரு, பாய்சன் போட்டாரு. சீக்கிரம் பாய்சன் போனதுலன்னா ஹெட் ஹண்டர் ஒரு ஷாட் அடித்தாலுமே நம்ம குயின் அப்படியே ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிடும். சைடில் சூப்பர் மினியன் விட்டு பனல் பண்ணுறாரு. லாவா பாப்பாயிருச்சு, ஈஸியாக காலையிடும். ஏன்னா பாய்சன் இருக்குல்ல. முன்னாடி விசார்டுமே அனுப்பியிருக்காரு. இப்போ குயின் உள்ளே போகுமா இல்லை அப்படியே அங்கே பாருங்கள். வெளியில் டெஸ்ட்லாம் இருக்குது, அப்படியே டெஸ்ட்லாம் அடிச்சுட்டு அப்படியே சைடில் போனாலும் போயிடும். இன்னும் கொஞ்சம் ஃபனல் நல்லா ப்ராப்பராக இல்லை. அதுக்கு தான் பேபி டிராயிங் விட்டு ஃபனல் பண்ண பார்க்குறாரு. ஆனால் அங்கே சைடு டேமேஜ் அதிகம், பேபி டிராயிங் செஞ்சிடும். குயின் இந்த பக்கம் இருந்த டெஸ்ட்லாம் அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு உள்ளே. நாங்கள் கரெக்டாக ஃபனல் செட் பண்ண மாதிரி உள்ளே வந்துருச்சு. நியூ டவுன் ஹால் 14 பாருங்கள்.
லாவா மாதிரி இருக்குது. கிங் ஊட்டான் சொல்லி ஃபுல்லாக பணம் கொடுத்தாரு, கீழே ஹைபிரிட் எல்லாமே கற்றுக்கிட்டாரு. டிஃபெண்டர் அனுப்பி ஆப்போனண்டோட கிங் பார்த்தேன், கிங் ஒரு பெரிய டிஃபென்ஸ் இல்லைன்னா அதை எல்லா மணி நேரம் அடிக்கிறங்காட்டியே ரொம்ப நேரம் ஆயிரும். ஆர்டினபிலிட்டி பாப் அப் பண்ணிட்டாரு. இன்னும் கீழே நம்ம குயின் இருக்குது சென்டரில். இப்போ சென்டரில் பார்த்தேன், சென்டரில் மல்டி இருந்தேன் ஒரு டேமேஜ். சென்டரில் மல்டி இருந்தாவே எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்கான டைப், ஏன்னா அப்படியே சுற்றி அப்படியே போயிடும், சென்டரில் மட்டும் எதுவுமே வராது கிடச்சியா. ஆனால் கொஞ்சம் மைனர்ஸ் உள்ளே போயிடுச்சு, ஸ்கேட்டர் சாட்டு வந்துச்சு அந்த மைனர் ஆடினா வச்சுட்டு ஸ்கேட்டர் சாட்டு வந்துச்சுருந்தாங்க. இன்னும் ரெண்டு ஸ்பெல் இருக்குது, ஒரு ஃப்ரீஸ் ஒரு ஸ்பெல் இருக்குது போடலாம், ஆனால் இப்போ தேவைப்படாது, ஏன்னா நம்ம குயினும் ஃபுல் ஹெல்த்தில் தான் இருக்குது. குயினும் ஃபுல் ஹெல்த்தில் தான் இருக்குது, நம்ம போடணுங்கிற ஒரு இதுவும் இல்லை. பார்ப்போம் போடுவாராம், ஸ்வாக் ஆர்டர் பண்ணலாம், ஸ்வாக் பண்ணலாம். ரெண்டு ஸ்பெல்லுமே ஸ்வாக் பண்ணுறது சம்டைம்ஸ் அந்த நீங்கள் 99% இருக்கும்போது இன்விசிபிள் ஸ்பெல் எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பில்டிங் மேலே போட்டிங்கன்னா எல்லா ட்ரூப்ஸும் அப்படியே நிற்கும், அடிக்காது. அடுத்த அட்டாக் நம்ம கானா சிவா ப்ரோ அடிச்சிருக்காரு. அடுத்த ஹைப்ரிட் அட்டாக் ஃபஸ்ட்டு ஃபனல் செட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குயின் வச்சோம், குயினை விட்டுட்டு நம்ம ஃபனல் செட் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு. இது கொஞ்சம் ஈஸி, நம்ம ஏற்கனவே ஃபனல் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குயினை இருக்குன்னா நம்ம ஈஸியாக போயிடும். குயின் இல்லை வால் பிரேக்கர் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு செக்மெண்ட் வாலை பிரேக் பண்ணிட்டாரு, குயினை டிப்ளை பண்ணிட்டாரு. அடுத்து ஒரு லூன், ஏன்னா லூன்ஸை ஃபஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் தான் நம்ம பின்னாடி ஹீலர்ஸை டிப்ளை பண்ணணும், ஏன்னா சீக்கிங் ஏர்மன் இருந்தால் நம்ம ஹீலர்ஸ் எல்லாம் காலியாயிடும். அப்புறம் லூன்ஸ் எடுத்துட்டு நம்ம பின்னாடி ஒன்று ஒன்றும் விட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு ஒரு லூன் இதான பிறகு நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு மூணு பிளாக் மைன் அந்த இடத்துல ரேஞ்சு போடுறாரு, ஏன்னா நம்ம குயின் டி டவுனே விட்டு போயிடுச்சு. கிங் இருக்குது, ஒரே ஒரு ஹெட் ஹண்டர் மட்டும் அனுப்புகிறாரு ரேஞ்சில். நம்ம குயினோட எபிலிட்டியை பாப்பப் பண்ண வச்சிடும். டவுன் ஹால் ஆக்சஸ் பண்ணியாச்சு, டவுன் ஹால் டெஸ்டாக ஆயிடுச்சு. டிசியில் லாவாவும் ஐஸ்கிரீமும் வருது. கீழே சேஜ் பேரக் கிங்கும் டிப்ளை பண்ணிட்டாரு. ஆர்ஸ் மைனர்ஸ் ஆர்சி எல்லாமே டிப்ளை பண்ணிட்டாரு. அதனால நம்ம குயின் அந்த ஐஸ் டோர் நம்ம ரைட்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, நின்றுச்சு. அந்த இடத்துல ஓவர் டேமேஜ், அந்த எக்ஸ்போ ஸ்கேட்டரை ஃப்ரீஸ் பண்ண பார்த்தாரு, ஃப்ரீஸ் ரெஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு போனேன், ஸ்கேட்டர் செட்டை ஃப்ரீஸ் பண்ண முடியல. ஆர்சி எபிலிட்டி பாப்பம் பண்ணிட்டாரு. சிசியிலேருந்து பின்னாடி ஹால்ஸ் வருது, இப்போ 9 ஹால்ஸ் வரும் அதுலேருந்து. அது கொஞ்சம் அதுவே ஒரு இதாக வருது, அதில் கோரில் கரெக்டாக ரேஜ் போடுறாரு, அது செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ரேஜ். ஒரு சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்குது, சிங்கிள் ஸ்கேட்டர் இன்சைடு ஒரு இன்ஃபர்னோ. சிசியிலேருந்து வந்து நம்ம ஹால்ஸ் வந்து அந்த இன்ஃபர்னோ எடுத்துகிட்டாங்க. ஒரு சிங்கிள் இருக்க ஃபுல் லோட் ஆகிடுச்சு, ஆர்சி காலி ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, எல்லாம் அதோடய வேல்யூ அது நல்லா எடுத்துருச்சு. இன்னும் அவுட் சைடில் கோரில் எதுவுமே இல்லை, மீதி இருக்குது எல்லா பில்டிங்குமே அவுட் சைடில் தான் இருக்குது. நம்ம குயின் இருக்குது, நம்ம குயினே எல்லாத்தையும் அடிச்சிடும். சின்ன ஹீலர்ஸ் என்ன அப்படியே இருக்குவாங்க. குயின் சார்ஜில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 ரேஜ் நம்ம குயின் சார்ஜே வச்சுக்கோங்க. குயினை நம்ம சாவே விடக்கூடாது, 3 ரேஜ் நம்ம கண்டிப்பாக போடலாம். மீதி 2 ரேஜ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி 1 ரேஜ் இருந்தால் நம்ம ஹைப்ரிட் யூஸ் பண்ணி இந்த கோரில் போகும்போது ரேஜ் போடலாம். சரி, இப்போ நாம் ஒரு லைவ் அட்டாக் பண்ணலாம் கைஸ். நான் ஒரு லைவ் அட்டாக் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு குயின், அடுத்து பலூன், ஹீலர்ஸ் சைடில் ஃபனல் பண்ணுவோம். இந்த சைடு ஒரு எட்டி வால் பிரேக்கர், இந்த சைடு ஒரு பேபி பிரேக்கர் பாருங்க. வார்டன் நடிக்கிறாரு பாருங்க. வார்டனோட ஸ்டாச்சு ரொம்ப அது ரொம்ப ஹிட் பாயிண்ட் அதிகம், ஹீரோஸை செம்மையாக டேமேஜ் பண்ணுவோம். கொஞ்சம் குயின் எபிலிட்டியாக போயிடுச்சு, சிங்கிள் இன்ஃபர்னோ அடித்தாச்சு நல்ல வேலை. அவ்வளோ ஆப்போனண்டோட கிங் இருக்குது, நான் மறுபடியும் ரேஞ்சு போடுறேன், டேமேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஹெட்ஹண்டர் விட்டேன், ஒரு ஹெட்ஹண்டர் விட்டிங்கன்னா பக்கத்துலேயே ஆர்சி இருக்குது, அது நம்ம குயினோட ரேஞ்சில் இருக்குமான்னு தெரில. இல்லை, குயினோட ரேஞ்சில் அது இல்லை, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இருக்கும் போல் ஒரு 1-2 டைல்ஸில். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஆர்சி வந்துடும்.
இனிமேல் நம்ம குயினை காப்பாற்றுறது செம்ம கஷ்டம் கைஸ். இன்னும் நம்மகிட்ட ஒரு ரேஜ் தான் இருக்குது. ஆனால் அந்த சைடு டேமேஜ் போகிறேங்க, அதனால ஒரு கிரவுண்ட் ஹெச் போயிருக்கு. ஆப்போனண்டோட ஆர்சி இந்த சைடு டபுள் ஸ்கேட்டர் இருக்குது. இப்போ இந்த சைடு ஸ்கேட்டரில் ரேஜர் வந்துட்டோம். சரிங்க, அந்த இது சேஜ் பர்க்கு கிங்கும் டிப்ளை பண்ணிட்டேன். ஹைப்ரிட்லாம் டிப்ளை பண்ணிட்டேன். நம்ம மைனர் ஹாக்ஸ் ஆர்சி இல்லைன்ட்டேன். ஆர்சி என்கிட்ட அப்ரூவிட்டில் இருக்குது. இயர்லேயராகவே ஒரு ஹீலிங் ஸ்பெல் போடுறேன். மல்டி இருக்குது அந்த சைடு. அதனால் நம்ம குயின் காலி ஆயிடுச்சு. டபுள் ஸ்கேட்டர் இருக்குது, குயின் காலி ஆயிடுச்சு. இதுக்கு தான் நம்ம குயினை நல்லா ரேஞ்ச் பண்ணணும், குயின் சார்ஜ் நல்லா பண்ணணும். வார்டன் எபிலிட்டி புஷ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்கேட்டர் சார்ஜ் ரொம்ப டேமேஜ் இருக்குது. இன்னும் ரெண்டு கோர் அப்படியே இருக்குது பாருங்கள். நாலு அந்த ஈகிள் கோர் இந்த சைடு சிங்கிள் இன்ஃபார்ம் அந்த கோர் ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு ஹீலிங் ஸ்பெல் மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட் ஹீலிங் ஸ்பெல்லையும் போட்டுட்டேன். த்ரீ ஸ்டார் வருமானு தெரியல. மேபி டூவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இந்த கோரில் அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ ஒரு ஸ்கேட்டர் அப்படியே இருக்குது. அப்கிரேடில் ஏர் டிஃபென்ஸ் தான் இருக்குது ஆப்போனண்ட்டோட பூஸில். நம்மகிட்ட நிறையா ஹாக்ஸ் இருக்குது. சிசியில் வந்து அந்த ஹாக்ஸும் வந்து சேர்ந்துருச்சு. ஸ்கேட்டர் காலியாகிருச்சு. பாய்சன் ஸ்வாக் போட்டு வரேன். அது எதுவுமே வேஸ்ட்டு தான். அது இந்த ஸ்கெலி ட்ராப்ஸ்க்காவது அது யூஸ் ஆச்சு. த்ரீ ஸ்டார் கைஸ், இது கன்ஃபார்ம் த்ரீ ஸ்டார். ஏன்னா நான் நினச்சிக்கோண்ணே, எதிர்பார்க்கல. மேபி இது டூ ஸ்டார் தான் நினச்சேன். பட் ஆனால் மைனர் எல்லாமே அதிக மைனர் வச்சுக்கணும். நம்ம இதில் எப்பவுமே ஒரு 17 மைனர்ஸ் வச்சுக்கணும். ஹாக்ஸ் தான் கம்மியாக வச்சுக்கணும். ஏன்னா மைனர் எல்லாமே அடியில் கிரவுண்டில் போகிறதுனால நமக்கு அவ்வளோ டேமேஜ் வாங்காது. அதுவும் இல்லாமல் ஹாக் வந்து ஸ்கேட்டர் ஷாட்டில் ஈஸியாக காலி பண்ணிடுவோம். ஹாக்ஸ் ஸ்கேட்டர் ஷாட் வந்து ஹாக்ஸ். எனிவே இது ட்ரிப்பிள் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இது த்ரீ ஸ்டார் வந்துருச்சு. சென்டரில் டவுன் ஹால் இருந்தால் நீங்கள் பிளிம்ப் எடுத்துகிட்டு போகிறது தான் சேஃப்டி. இதே நம்ம டவுன் ஹால் இது முன்னாடியே இருந்தால் நம்ம ஹாக்ஸ் ரேஞ்ச் சேஜ் பெற கொண்டு போகலாம். அதுதான் அது நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைப்ரிட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது மாதிரி வேறு ஏதாவது அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் கண்டக்ட் பண்ணால் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சி யூ சூன். பை பை.